உலகத்தோட சென்டரா இருந்துச்சு. ஏன்னா நேரத்துக்கான கடவுள்னு சொல்லப்பட்ட காலபைரவர் ஆலயமும் அங்குதான் இருக்கு. அந்த காலத்துல இதே மாதிரி டேலூப்புங்கிற விஷயம் சிலருக்கு நடந்திருக்கு. விக்ரமாதித்தன் வேதாளம் கதை படிச்சிருப்பீங்க. அது கூட கைண்ட் ஆஃப் டேலூப் தான், ஒரே விஷயம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த கதை நடந்ததும் உஜ்ஜயினில தான். அதே மாதிரி அந்த காலத்துல உஜ்ஜயினில இருந்த ஒரு ராஜாவுக்கும் டைம் லூப் ஆயிருக்கு. அந்த ராஜா தன்னோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக ஒரு பெரிய பாலத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த லூப் நின்னதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கிட்டே ரிப்பீட் ஆகுறதும் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த கதை எல்லாம் உண்மையான தோணுது. நீ சொல்ற கதை எல்லாம் எனக்கு புரியல சீதா. நான் உஜ்ஜயினி எனக்கு தெரியும். நான் அங்கதான் பிறந்தேன். எங்க அப்பா அப்போ உஜ்ஜயினில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு எங்க அம்மாவுக்கு டெலிவரி பெயின் வந்ததுனால எங்க அப்பா கார் எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த டைம்ல ஒரு பெரிய மசூதி இடிச்சதுனால இந்தியா முழுக்க பெரிய இந்து முஸ்லீம் விளையாட்டு நடந்துட்டு இருந்துச்சு. கலவரத்துல எங்க அப்பாவோட கலசங்கடியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கலவரத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அப்பா நின்னப்பதான் ஒரு இந்து ஃபேமிலி எங்க அப்பா அம்மாவை பத்திரமா அந்த பக்கத்துல இருக்கிற காலபைரவர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரும் அவங்க வந்து பாத்திர கூடாதுங்கிறதுக்காக கோயில் கதவை சாத்தி கோயிலுக்குள்ளேயே வச்சு பிரசவம் பார்த்தாங்க. நான் அங்கதான் பிறந்தேன். நான் பிறந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோயில் கதவை திறந்து வெளியே பார்த்தா அந்த கலவரமே நின்று இருந்துச்சு. ஒரு முஸ்லிம் பையன் இந்து கோயில பிறந்திருக்கீங்க, அதுவும் காலபைரவர் கோயில. நம்ம டே வந்து இந்த லூப் ஆகுது அப்படின்னா அல்லாஹ்வும் சிவனும் சேர்ந்து உங்க மூலமா ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. மாநாடு படத்துல சிம்புவுக்கு ஒரே நாள் ரிப்பீட் ஆறது காரணம் உஜ்ஜயினில இருக்க காலபைரவர் கோயில்ல சிம்பு பிறந்ததுனாலதான்னு படத்தோட ஹீரோயின் சொல்லுவாங்க. காலபைரவர்னால எப்படி டைம கண்ட்ரோல் பண்ண முடியுது உஜ்ஜயினில இருக்க காலபைரவர் கோயில் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். பிரிட்டிஷ் அவங்க வசதிக்காக தான் கிரீன்விச் மெரிடியன் டைம கால்குலேட் பண்றதுக்கு சென்டர்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உஜ்ஜயினா உலகத்தோட சென்டர்னு படத்துல ஒரு சீன் வரும். இன்னமும் நம்ம பாக்குற பஞ்சாங்கம் ஜோசியத்துல உஜ்ஜயின் டைம் பொருத்துதான் எல்லா கால்குலேஷனும் பண்றாங்க. இதனாலதான் உஜ்ஜயினுக்கு நேவல் ஆஃப் எர்த் கிரீன்விச் ஆஃப் இந்தியான்னு பேரும் கொடுத்துருக்காங்க. படத்துல சிம்புக்கு இப்படி ஒரே நாள் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு சாலிடான ரீசன் வேணும். அதே நேரத்தில் மக்களை ரொம்பவும் போட்டு குழப்ப கூடாதுன்னு முடிவு பண்ண வெங்கட் பிரபு சயின்ஸை விட்டுட்டு படத்தை ஸ்பிரிச்சுவலாக மூவ் பண்ணிட்டாரு. கலவரத்தில் ஒரு முஸ்லீம் புள்ளத்தாச்சி அம்மாவை ஒரு ஹிந்து குடும்பம் காலபைரவர் கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. உள்ள பிரசவம் நடந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தா நடந்துகிட்டு இருக்க கலவரமே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு மத கலவரம் ஏற்படாம தடுக்க அல்லாவும் சிவனும் சேர்ந்து உன்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இவர் காலபைரவர் கோயில பிறந்தனாலதான் இவருக்கு இப்போ இப்படி நடக்கிறதாவும் காட்டியிருப்பாங்க. காலபைரவரை நம்ம பொதுவா சிவன் கோயில பார்த்திருப்போம். இது சிவனோட டெட்லியான ஒரு அவதாரம். டைமே
பைரவ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதே மாதிரி கிரீக் மித்தாலஜில குரோனோஸ்னு ஒரு காட மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் தான் டைம கண்ட்ரோல் பண்ற கடவுளா அங்க இருக்க மக்கள் பார்த்திருக்காங்க. பிசிக்கல் ரியாலிட்டின்றது ஒரு டைம் ஸ்பேனோட இருக்குது. இதையே உடைக்க அவதாரம் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுனாலதான் அகோரிஸ் எல்லாம் கால பைரவரை கும்பிடுறாங்க. அகோரிஸ் எல்லாம் கால பைரவரை கும்பிடுறாங்க. அகோரிஸ் எல்லாம் கால பைரவரை கும்பிடுறாங்க. டைம் எல்லாம் கடந்தவங்களா அவங்கள நினைக்கிறனாலதான் நான் கடவுள் ஆரியா கூட அவரே கால பைரவர்னு சொல்லிட்டு இருப்பாரு. படத்துல சொன்ன மாதிரி உஜ்ஜைன்ல உண்மையிலே ஒரு கால பைரவர் கோயில் இருக்கு. அதுக்கு பேரு ஸ்ரீ மகா காலேஸ்வர் டெம்பிள். பழைய டெம்பிள் ஒன்று இருந்ததாகவும் அதுக்கு மேல இப்ப இருக்க கோயில் கட்டப்பட்டதாகவும் ஸ்கந்த புராணம்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸ்கந்த புராணம்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸ்கந்த புராணம்ல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த கோயிலை பத்தி நிறைய கதைகள் சொல்றாங்க. இந்த கோயில் முன்னாடி யாரும் குதிரையில உட்காரக்கூடாதான், அப்படி உட்கார்ந்தா இறந்துருவாங்க, அவர் பைத்தியம் ஆயிருவாங்களாம். அப்படி உட்கார்ந்தா இறந்துருவாங்க, அவர் பைத்தியம் ஆயிருவாங்களாம். மாநாடு படத்துல விக்ரமாதித்யனுக்கு உஜ்ஜைன்ல டைம் லூப் நடந்ததா சொல்லியிருப்பாங்க. விக்ரமாதித்யன் வேதாளம் கதை படிச்சிருக்கீங்க, விக்ரமாதித்யன் வேதாளம் கதை படிச்சிருக்கீங்க, அது கூட சொல்றாங்க. அதே மாதிரி பதவியில இருக்கவங்க அந்த ஊர்ல நைட்டு தங்கினா பதவி போயிடும். அதே மாதிரி பதவியில இருக்கவங்க அந்த ஊர்ல நைட்டு தங்கினா பதவி போயிடும். இப்படி அந்த கோயிலை சுத்தி நிறைய கதை இருக்கு. இந்த கோயில தான் பாஸ்ம ஆர்த்தி நடக்குது. சுடுகாட்டுல இருந்து கொண்டு வந்த சாம்பலை வச்சு இந்த ஆர்த்தி பண்ணுவாங்க. சுடுகாட்டுல இருந்து கொண்டு வந்த சாம்பலை வச்சு இந்த ஆர்த்தி பண்ணுவாங்க. சுடுகாட்டுல இருந்து கொண்டு வந்த சாம்பலை வச்சு இந்த ஆர்த்தி பண்ணுவாங்க. இந்த வீடியோஸ் கூட யூடியூப்ல இருக்கும். இன்டர்ஸ்டெல்லார் படம் மாதிரி டைம் டைலேஷன், டைம் இஸ் ஃபோர்த் டைமென்ஷன், டைம் இஸ் ஃபோர்த் டைமென்ஷன், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்லாம் சொன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. இந்த தியரி எல்லாம் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் படத்தோட ஜோலி முடிஞ்சிரும்னு அந்த பக்கம் போகாம அல்லாவையும் சிவனையும் வச்சு அந்த கான்செப்டை முடிச்சுட்டு ரிப்பீட் ஆகிற லூப்னால நடக்கிற சம்பவங்கள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பி படத்தை மக்களுக்கு புரியுற மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் எடுத்து மாநாட வெங்கட் பிரபு மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்காரு. மட்டிக்கினாரு ஒருத்தரி, மட்டிக்கினாரு ஒருத்தரி, இவரை காப்பாத்தனும் கத்திரி, இவரை காப்பாத்தனும் கத்திரி. வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டு. இன்னைக்கு வருவா ரிப்பீட்டு. நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை. அந்த பகை எவ்வளவு யுகாதனாலும் தொடுத்துட்டே இருக்கும். அது மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை வாயில நேரம்.